students, x is 6 point, we see x is 6.5. find the parametric form of vector equation of the straight line. So or straight line oda parametric vector equation theva. Or straight line venum appdi sonna rendu formula padichirukrom. So straight line kana formula enna appdi pathina adhaavadhu 1 point given that 1.1 parallel vector theva. சரிங்களா? ஸோ இது இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இது டைப் 1. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் 2. ஸோ டைப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இங்கே 1 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் எழுத போகிறேன். லைன் 1, லெட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட் a1 வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பேரல் வெக்டாருக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, பேரல் டு த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எழுத போகிறேன் பேரல் லைன். ஓகே, இப்போ பேரல் லைன் என்ன, பேரல் லைன் வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் k கேப் ப்ளஸ் ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருப்பாங்க அவங்களே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டி இன்ட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க, டி இல்லைனா எஸ்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னு. ஓகே, டீன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ டி இன்ட்டு ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப். ஓகே, இப்போ இந்த இப்போ பேரல் வெக்டர் தேவை. ஸோ இந்த பேரல் வெக்டர் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன தேவை, இதுலேருந்து எழுதிக்கோங்க. பாயிண்ட் எப்போவுமே a1, a2, b1, b2 இந்த மாதிரி தான் எடுக்கணும். அப்போது ஆல்சோ லெட் a1 வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப். a1னா இங்கே a1 எடுத்ததுனால இங்கே a2 எடுத்துக்கோங்க மைனஸ் k கேப். நவ் v வெக்டார் ஈக்குவல் டு i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப். சரிங்களா, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா v வெக்டார் பேரலல் அப்படின்னு கொடுத்ததுனால. இப்போ நம்மளுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் மீனிங். ஒரு லைன் தேவை அப்படின்னா, இது ஒரு லைன் தேவைன்னா இது லைன், இதுதான் ரெக்கேர்டு லைன் ஆர்எல் அப்படின்னு போட்டிருக்கேன். ரெக்கேர்டு லைன், ரெக்கேர்டு லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் இது -1, 2, 1. அப்போ ஒரு லைன் லைன் ஈக்குவேஷன்னு ஒரு பாயிண்ட்டு ஒரு பேரல் வெக்டர், பேரலல் லைன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பேரலல் லைன்னா இதுதான் மீனிங். பேரலல் லைனோட வேலையை தான் இது, இதுதான் பேரலல் லைன். அதிலோட பாயிண்ட்டும் அதோட பேரல் வெக்டாரும் இப்படி இருக்கும் வி வெக்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ரெக்கோர்டு லைனுக்கு இதுவே பேரல் வெக்டாராக நம்ம எடுக்கலாமா பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். அப்போ எடுத்துக்கிடலாம். ஸோ நம்ம இந்த வெக்டாரவே பேரல் வெக்டராக எடுத்துக்கிடணும். ஆல்சோ வி வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன், பேராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன். இப்போ பேராமீட்டர் வெக்டார் ஈக்குவேஷன்னா ஃபார்முலா என்ன, நோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு a1 வெக்டார் ப்ளஸ் ஆல்ரெடி டீன் ஸ்கேலார் கொடுத்ததுனால எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், எஸ் இன்ட்டு வி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். வேறு எஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட் குவஸ்டினோட ஆன்சர். நோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு, இப்போ a1 வெக்டாரோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், -i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப். இது எஸ்ஸோட வேல்யூஸ். சரிங்களா, ஓகே. இப்போ இதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு குவஸ்டினோட லைனோட பேராமெட்ரி வெக்டார் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிச்சு. ஆல்சோ ஹென்ஸ் ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ். அப்போது இங்கே மீனிங் என்ன, கிவன் 2 லைன்ஸ் ஆர் பேரலல். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பேரலல் லைன்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும் அது கொடுத்துருக்கிறது எந்த லைன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணணும். அப்போ இங்கே பேரலல் லைன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பேரலல் லைன்ஸ்க்கான ஃபார்முலா டி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a2 வெக்டார் மைனஸ் a1 வெக்டார் கிராஸ் v வெக்டார்
divided by modulus of V vector, where modulus of V vector not equal to 0. So, this is the shortest distance between the two parallel. So, A1 vector, A2 vector already we have to do. Okay, what is A1 vector, A2 vector? We will do this. We will find out. -1 -1 -2 k cap. This is A2 vector minus A1 vector. That is already V vector. Now, the formula is A2 vector minus A1 vector cross V vector equal to determined I, J, K. Now, I, J, K value substitute. First, this value 3, 1, minus 2. V value is the same. Now, parallel line is the same. 1 minus 2 1, that is I cap into expand one namna, I cap into 1 minus 4 minus J cap into 3 plus 2 plus K cap into minus 6 minus 1, that values are minus 3 I cap minus 5 J cap minus 7 K cap. So idha enna na A2 vector minus A1 vector cross V vector, that is modulus of A2 vector minus A1 vector cross V vector equal to square root of modulus edukkuramna number ku mundu square panni add panna podum 9 plus 25 plus 49. So idoda values enna vandhuchu root of 83. Now modulus of V vector equal to, so V na idha V vector modulus, appo square root of 1 plus 4 plus 1 equal to root 6 அப்படினு வந்துரும். Therefore distance d equal to formula modulus values வந்து root of 83 modulus of v value வந்து root 6 units, which is the required distance answer.